நமது உடலில் இருக்கக்கூடிய சத்துக்களில் மிக முக்கியமான ஒரு சத்து இரும்பு சத்து ஆகும். உடலில் உள்ள இரத்தத்தின் சிவப்பு அணுக்களை அதிகரிக்கவும் அதனை உடல் முழுவதும் எடுத்து செல்வதற்கும் இரும்பு சத்து நமக்கு பயனளிக்கிறது. உங்கள் இரும்பு சத்தை அதிகரிக்க செய்யும் அற்புதமான 10 உணவுகளை இந்த பதிவில் பார்ப்போம். நமது உடலுக்கு தேவையான இரும்பு சத்துகளில் 50% அளவில் உள்ளது ஈரல் ஆகும். ஈரலில் விட்டமின் பி, ஃபோலிக் ஆசிட் உள்ளது. எனவே தினசரி உணவில் ஈரல் சாப்பிடும்போது நமக்கு இரும்பு சத்து அதிக அளவில் கூடுகிறது. மேலும் அது அனீமியா பிரச்சனையையும் தீர்க்கிறது. 100 கிராம் சோயா பீன்ஸில் 15.7% இரும்பு சத்து உள்ளது. நமது உணவில் சோயா பீன்ஸ் மற்றும் கொண்டை கடலை ஆகிய உணவுகளை தினமும் சேர்த்து வந்தால் போதும், இரும்பு சத்து குறைபாடு என்பது தீரும். பொதுவாக கீரை வகைகளில் இரும்பு சத்து என்பது அதிக அளவில் உள்ளது. ஆனாலும் முருங்கை கீரை என்பது இரும்பு சத்து அதிக அளவில் உள்ள ஒரு கீரை வகை ஆகும். முருங்கை கீரையில் 100 கிராம் முருங்கை கீரையில் 4 மில்லி கிராம் இரும்பு சத்து உள்ளது. அதே போல 100 கிராம் பீட்ரூட்டில் 0.8% இரும்பு சத்து உள்ளது. மேலும் பீட்ரூட்டில் அதிகப்படியான சத்துக்களும் உள்ளன. விட்டமின் சி சத்துக்களும் பீட்ரூட்டில் உள்ளது. பீட்ரூட்டை உணவில் அதிகம் சேர்த்துக்கொள்ள இரத்த விருத்திக்கும் அது உதவும். மீனில் ஒமேகா 3 என்கிற கொழுப்பு சத்து மற்றும் இரும்பு சத்து 2.90 மில்லிகிராம் அளவில் உள்ளது. புரதம், கால்சியம் மற்றும் மெக்னீசிய சத்துக்கள் மீனில் உள்ளன. மீன் சாப்பிட்டு வரும்போது அது உடம்புக்கு மட்டுமல்லாமல் கண்களுக்கும் உதவி செய்கிறது. மாதுளை மற்றும் ஆப்பிள் பழ வகைகளில் ஏராளமான சத்துக்கள் உள்ளன. இரத்த உற்பத்திக்கு தேவையான சத்துக்களை அது அதிக அளவில் கொண்டுள்ளன. 100 கிராம் மாதுளை மற்றும் ஆப்பிளில் 6.3 மில்லிகிராம் இரும்பு சத்து உள்ளது. அதே போல 100 கிராம் பூசணி விதையில் 9 மில்லிகிராம் இரும்பு சத்து உள்ளது. இது ஒரு நாளைக்கு தேவையான இரும்பு சத்தில் 50% அளவில் நமது உடலுக்கு அற்புதமாக அளிக்கிறது. பூசணி விதைகளை இரும்பு சத்து குறைபாடு உள்ளவர்கள் தினமும் சாப்பிட்டு வந்தால் குறைபாடுகள் விரைவில் குணமாகும். 100 கிராம் பாதாம் பருப்பில் 4.8 மில்லிகிராம் இரும்பு சத்து உள்ளது. அதே போல வேர்க்கடலையில் 3.9 மில்லிகிராம் இரும்பு சத்து அடங்கியுள்ளது. இதனை தினமும் சாப்பிட்டு வரும்போது இரும்பு சத்து குறைபாடுகள் விரைவில் குணமாகும். மேலும் ஆரோக்கியமும் அதிகரிக்கும். உலர் திராட்சையில் 1.8 மில்லிகிராம் இரும்பு சத்து உள்ளது. உலர் திராட்சையில் 1.8 மில்லிகிராம் இரும்பு சத்து உள்ளது. கால்சியம், பொட்டாசியம் போன்ற ஏராளமான சத்துக்கள் உலர் திராட்சையில் உள்ளன. அதே போல நாம் தினமும் சாதாரணமாக சாப்பிடும் வெள்ளை அரிசியை விட சிகப்பு அரிசியில் அதிக அளவில் இரும்பு சத்து உள்ளது. எனவே தொடர்ந்து ஒருவர் சிகப்பு அரிசியை சாப்பிட்டு வரும்போது அனீமியா, இரத்த சோகை போன்றவைகள் தடுக்கப்படும். எனவே இரும்பு சத்து வேண்டும் என நினைப்பவர்கள் இந்த 10 வகை அற்புதமான உணவுகளை விடாதீர்கள். இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க, உங்கள் நண்பர்களுக்கு ஷேர் பண்ணுங்க. தொடர்ந்து எங்கள் நலந்தரும் வீடியோக்குள் வர வேண்டுமா? உடனே சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, அருகில் இருக்கும் பெல் பட்டன் அழுத்துங்க. நன்றி.